விஜய் தொலைக்காட்சியில் எத்தனையோ ரியாலிட்டி ஷோக்கள் வந்தாலும் ஒரு சில நிகழ்ச்சிகள் மக்களின் பேராதரவை பெற்று விடுகிறது. அந்த வகையில் கடந்த ஆண்டு ஒளிபரப்பான குக் வித் கோமாளி நிகழ்ச்சி ரசிகர்கள் மத்தியில் பேராதரவை பெற்றது. முதல் சீசனுக்கு கிடைத்த வரவேற்பை தொடர்ந்து தற்பொழுது இரண்டாம் சீசன் ஒளிபரப்பாகி வருகிறது. முதல் சீசனை விட இந்த சீசனுக்கு எக்கச்சக்க வரவேற்பு கிடைத்துள்ளது. அதற்கு முக்கிய காரணமே இந்த நிகழ்ச்சியில் வரும் கோமாளிகள் தான். இந்த ஷோ ஒளிபரப்பான போது விஜய் டிவியில் ஒளிபரப்பாகி வந்த ஷோக்களில் இந்த நிகழ்ச்சி டாப் லிஸ்டில் இருந்தது. கடந்த சில வாரங்களுக்கு முன்தான் குக் வித் கோமாளியின் ஃபைனல் படப்பிடிப்பு நடந்து முடிந்தது. இறுதி போட்டிக்கு பாபா பாஸ்கர், கனி, அஸ்வின், ஷகிலா, பவித்ரா, கனி ஆகிய 5 பேர் தகுதி பெற்றிருந்தனர். இந்த சீசனில் கனி முதல் இடத்தையும், ஷகிலா 2 இடத்தையும், அஸ்வின் 3 இடத்தையும் பிடித்தனர். இந்த சீசனில் கோமாளிக்கு இணையாக படுஜாலியாக இருந்தது மதுரை முத்து மற்றும் பாபா பாஸ்கர் தான். பாபா பாஸ்கர் தமிழில் 2006 தனுஷ் நடிப்பில் வெளியான திருவிளையாடல் ஆரம்பம் படத்தின் மூலம் நடன இயக்குநராக அறிமுகமானார். அதன் பின் பொல்லாதவன், வில்லு, வேட்டைக்காரன், சிறுத்தை, மாரி என்ற பல படங்களில் நடன இயக்குநராக பணியாற்றியுள்ளார் பாபா பாஸ்கர். மேலும் இவர் 2019 வெளியான குப்பத்து ராஜா படத்தை கூட இயக்கியிருக்கிறார். ஜிவி பிரகாஷ் ஹீரோவாக நடித்த இந்த படத்தில் பார்த்திவன், பூனம் பாஜ்வா, யோகி பாபு என்ற பலர் நடித்திருந்தனர். இந்த படம் சுமாரான விமர்சனத்தை பெற்றது. நடன இயக்குனர், இயக்குனர் என்ற பல திறமைகளை கொண்ட பாபா பாஸ்கர் தெலுங்கில் பிக்பாஸ் 3 நிகழ்ச்சியில் கலந்து கொண்டார். இவருக்கு ஒரு மகனும் ஒரு மகளும் இருக்கின்றனர். இப்படி ஒரு நிலையில் சமீபத்தில் இவரது மகள் வயதுக்கு வந்துள்ளார். அவருக்கு சடங்கு செய்த புகைப்படத்தை தனது இன்ஸ்டாகிராம் பக்கத்தில் பதிவிட்டுள்ளார் பாபா பாஸ்கர். Thank you.